ஆளுநர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை இந்தியாவை சீண்டுவதால் ஏற்பட போகும் விளைவு வெளிப்படுத்தினார் தினேஷ் குணவர்த்தன சிங்கள மக்களிடம் உண்மையை மறைக்கும் அரசு மனோ கணேசன் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இடைநிறுத்தம் நேருக்கு நேர் மோதவிர்ந்த இரண்டு ரயில்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணிகள் பிரதேச அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தில் ஆளுநர்களும் மாவட்ட செயலாளர்களும் முன்னிலையிலிருந்து செயற்பட வேண்டுமென ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்தார் கிராமிய மக்களுக்கு அபிவிருத்தியின் நன்மைகளை விரைவாக பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஒருபோதும் தாமதப்படுத்த முடியாது என்பதுடன் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் கண்காணிக்கும் பொறுப்பு ஆளுநர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒப்படைக்கப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் நேற்று இப்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் சில தினங்களுக்கு நிதி ஏற்பாடுகள் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் அவை செயற்படுத்தப்படாது உள்ளன சில திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன இதற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுக்காக அரசாங்கம் பெருமளவு வட்டியை செலுத்தி வருகின்றது இதனையிட்டு மக்கள் அரசாங்கத்தினையும் அதிகாரிகளையும் குறை கூறுகின்றனர் மக்களின் தேவைகளையும் மக்கள் அரசாங்கத்திடமிருந்து எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதையும் விளங்கி அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் நிதி ஏற்பாடுகள் ஒதுக்கப்பட்டு இதுவரையில் ஆரம்பிக்கப்படாதுள்ள மற்றும் இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் விரைவாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா என்பது இலங்கையின் நட்பு நாடு ஜெனீவாவில் இந்தியா அடுத்த தீர்மானம் இலங்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆனால் நாடு தற்போது சர்வதேச அழுத்தங்களை எதிர்நோக்கி வரும் நிலையில் அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சி இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவால் இலங்கைக்கு தொடர்ந்தும் சோதனைதானென அரசின் பங்காளி கட்சியான அமைச்சர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கண்காணிப்பு வலையமைப்புக்குள் மீண்டும் இலங்கை வந்துவிட்டது என்ற பட்டவர்த்தமான உண்மையை அரசாங்கம் கண்ணை கட்டி கணக்கு வித்தை காட்டி சிங்கள மக்களிடம் மறைக்க முயல்கின்றது சிங்கள மக்களுக்கு இதை எடுத்து கூற முன்னாள் நல்லிணக்க துறைசார் அமைச்சர் என்ற முறையில் நான் கடமைப்பட்டுள்ளேன் இலங்கையை கண்காணித்து இலங்கை பற்றிய வாய்மொழி அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் அல்லது ஒக்டோபரிலும் எழுத்து மூல அறிக்கையை அடுத்த வருடம் பெப்ரவரி அல்லது மார்ச்சிலும் சமர்ப்பிக்கும் சமர்ப்பிக்கும்படியும் அதையடுத்து இலங்கை திருந்தாவிட்டால் பொறுப்புக்குரல் தொடர்பாக அடுத்து எடுக்கப்பட வேண்டிய காத்திரமான நடவடிக்கைகளை அடுத்த வருடம் செப்டம்பர் அல்லது அக்டோபரிலும் சிபார்சு செய்யும்படியும் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தை கோரியுள்ளது என்பதை இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கவனத்தில் கொள்ள வேண்டுமென முன்னாள் தேசிய ஒருமைப்பாடு அரச கர்மமொழிகள் மற்றும் சமூக மேம்பாடு இந்து சமய விவகார அமைச்சரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இந்த தடுப்பூசி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தற்காலிக அடிப்படையில் இந்தியா இடைநிறுத்தியுள்ளது இந்தியாவில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை துரிதகதியில் உயர்வடைந்து செல்வதனால் தடுப்பூசிக்கான உள்நாட்டு கேள்வி அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது உள்நாட்டு கேள்வி நிரம்பல் செய்யப்படும் வரையில் இந்த மாதமும் ஏப்ரல் மாதமும் வெளிநாடுகளுக்கான தடுப்பூசி ஏற்றுமதி வரையறுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த தடுப்பூசியை எதிர்பார்த்து காத்திருக்கும் பல நாடுகள் இதனால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாவலப்பட்டி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து ஏற்படவிருந்த நிலையில் தெய்வாதீனமாக தவிர்க்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாவலப்பட்டி ரயில் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சமிக்ஞை வழங்கும் அதிகாரிகள் படி நீக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கண்டி கண்டிவரை பயணித்த பொருட்களை கொண்டு செல்லும் ரயிலும் பயணிகள் ரயிலும் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் நேருக்கு நேர் மோதவிருந்த சந்தர்ப்பம் தவிர்க்கப்பட்டுள்ளது கண்டியிலிருந்து நாவலபுட்டி வரை செல்லும் ரயிலின் சாரதி தான் நிறுத்துமிடத்தில் மற்றொரு ரயில் இருப்பதனை அவதானித்துள்ளார் உடனடியாக செயற்பட்டவர் தான் செலுத்தி வந்த ரயிலை தீவிர முயற்சிகள் மூலம் நிறுத்தியுள்ளார் இதன்போது குறித்த ரயிலில் பயணிகள் பலர் பயணித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி வரை ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்துடன் பயணிகளுக்கு ஏற்பட்ட தாமதம் காரணமாக பலர் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தவறான சமிக்கை மற்றும் அதிகாரிகளின் கவனையினம் காரணமாக ஏற்படவிருந்த பாரிய விபத்து நொடிப்பொழுது தவிர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை பிரதேசத்தில் மனைவியை கூறிய ஆயுதமொன்றினால் தாக்கி கொலை செய்து உடலுக்கு தீ மூட்டிய கணவன் அதே தீயில் தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கம்பளை அங்குருமல்ல பகுதியைச் சேர்ந்த இந்த தம்பதியினர் ஒரே காணியில் வெவ்வேறாக வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாகவே இவ்வாறு கணவன் தனது மனைவியை கொலை செய்துள்ளார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி ஏழு வயதானவர் எனவும் கணவனுக்கு அறுபத்தெட்டு வயது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கு விசாரணையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீஸ் நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆளுநர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை இந்தியாவை சீண்டுவதால் ஏற்பட போகும் விளைவு வெளிப்படுத்தினார் தினேஷ் குணவர்த்தன சிங்கள மக்களிடம் உண்மையை மறைக்கும் அரசு மனோகணேசன் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இடைநிறுத்தம் நேருக்கு நேர் மோதவிருந்த இரண்டு ரயில்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய பயணிகள்